ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய சவுக்கு இணையதளத்தில் நீங்க வந்து திராவிட பேரழிவு அப்படின்னு முதல் பகுதி இரண்டாவது பகுதினு ரெண்டு பகுதி எழுதிருக்கீங்க. திராவிடத்துக்கு அவ்வளவுதான் பேரழிவுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க நீங்க. ஒரு புல் ஸ்டாப் வைக்க போறாங்கன்றீங்களா இப்படி? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, நீங்க ஒரு புல் ஸ்டாப் வைக்க போறாங்கன்றீங்களா இப்படி? ஸ்டாலின் வச்சுட்டு இருக்காருன்னு சொல்றேன். வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே. இவங்க பிஜேபி தரப்புல பாஜக தான் வந்து திராவிடத்தை அழிக்க போறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒரே அடி அடிச்சு வயக்காட்டுக்குள்ள புதைச்சிட்டுமா? வேணாம், பயிர் நாரி போயிடும். திமுகவே இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கா? நான் அவங்க செய்யறாங்கன்றது நான் அவர்களுக்கு எச்சரிக்கையாக சுட்டி காட்டுகிறேன். அவா சஞ்சிங் போடா உன் மூஞ்சியில என் பீச்சாங்கையா. ஆமா, உங்களுடைய கட்டுரையிலேயே நீங்க தெளிவா ஒரு வரிய சொல்றீங்க, குறைஞ்சபட்சம் அவங்க பாடம் படிச்சுக்கிட்டோம் இல்லனா அழிவு நிச்சயம் அப்படின்ற மாதிரி தான் நீங்க எழுதிருக்கீங்க. என்ன பண்றாவே கால் ஊர்ல இன்னைக்கு ஒரு இல உறுதியாகி போச்சா? எப்பவுமே எனக்கு வந்து எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அதுக்கு எதிர்கட்சியில் இருக்கவங்க எனக்கு நெருக்கமாக இருப்பாங்க. இது 2009 2011 21 வரைக்கும் திமுகவில் பல தலைவர்கள் எனக்கு நெருக்கம், குடும்ப உறுப்பினர்கள் உட்பட. 500 ரூபா இந்த விஷயத்த யார்ட்ட சொல்றாரா? என்ன சகோபி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், இந்த விஷயத்த உன்னை தவிரவர் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். 500 ரூபா ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தா நான் எந்த ஆட்சி வந்தாலும் நான் அந்த ஆட்சியாளர்கள்ட்ட போயிட்டு எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்க நான் என்றுமே கேட்டது கிடையாது, இனியும் கேட்க மாட்டேன். இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சாரி ரகுவரன், சாரி தம்பி. நீங்களே நல்லா கவனிச்சிருப்பீங்க கவிதா, ஒரு ஒரு 3-4 மாதங்களாக தான் நான் அக்ரெசிவா திமுக மீதான விமர்சனங்களை புது வழியில் வைக்கிறேன். என்ன ஏண்டா அடிக்கிறேன்? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். இத வந்து நீங்க வந்து திருத்திக்கீங்க, இவ்வளவு தப்பு நடக்குது, இது உங்க அரசாங்கத்துக்கு சிக்கல், கட்சிக்கு சிக்கல், கட்சியே பெரிய டீச்சர் போடி வேலையை பாத்துக்கிட்டு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நான் அவர்களுக்கு கம்யூனிகேட் பண்ண பல முயற்சிகள் எடுத்து என்னால உங்களை ரீச் பண்ண முடியல. ஹலோ ஹலோ, போனவை டங்கொய்யால பஞ்சப் பரதேசி. பணம் மற்றும் அதிகார போதை அவர்கள் கண்ணை மறைக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஐயோ, அதிகார மையத்துக்கு தெரியாமலே இதெல்லாம் நடக்குது, தெரிந்தாலும் அவர்களுக்கு இது குறித்து கவலை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அரசும் பாத்தலாங்கறியா, அங்கே கிளியர் ஆகலனா அதுக்கு அடுத்து கிளியர் ஆகலனா? அவர்களுக்கு அவர்களது ஒரே கவலை பணம், பணம், மேலும் பணம். நீங்க திரு ஸ்டாலின் அவர்களையே குறிப்பிடுறீங்களா? இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு சபரி சென்றவர் வந்து ஸ்டாலினோட மருமகன் தானே? ஆமா. துர்கான்றவங்க ஸ்டாலினோட ஒய்ஃப் தானே? ஆமா. உதயநிதின்றவர் வந்து ஸ்டாலினோட மகன் தானே? அவங்க பண்றது அவருக்கு தெரியாதா? எப்படி சிரிச்ச முகமா இருக்கான் பாரு, நம்ம பையல எப்படி தெரியலன்னா ஒரு முதல்வராக இருக்க தகுதி இல்ல. குடும்பத்தில் நடக்கிறதே தெரியாதவரு நாட்டுல நடக்கிறது எப்படி தெரிஞ்சுப்பார்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஒண்ணு தெரிஞ்சு நடக்கணும், தெரிஞ்சு ஒரு கண்டுக்காம இருக்கணும், இல்லனா தெரியல. இது ரெண்டுல எது நடந்தாலும் மோசம். என்ன லுக்குற சொல்லட்டுமா? சொல்லு. உன்னைய போலீஸ் வேலைக்கு தப்பா எடுத்திருக்காங்க, நல்ல டாக்டரா போய் பார்க்க பாரு, ரொம்ப வீக்கா இருக்க. திராவிட அரசியலுக்கு கடைசி அத்தியாயத்தை ஸ்டாலின் எழுதி கொண்டிருக்கிறார் நீங்க எழுதுறீங்க, அது தெரிந்து எழுதி கொண்டிருக்கிறாரா? தெரியாமல் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா? ஐதர் வே மாதேஷ், ஐதர் வே. பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக